சேலம் வயநாடு நிலச்சரிவில் மீட்பணியானது இரண்டாவது நாளாக துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொட்டு மழையிலும் மீட்பணி அங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல் மலை பகுதியில் கொட்டு மழையிலும் தற்பொழுது மீட்பணிகள் தீவிரம் அடைந்திருக்கிறது. இரண்டாவது நாளாக இந்த மீட்பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், உயிரிழப்பு எண்ணிக்கை தற்பொழுது 180 உயர்ந்திருக்கிறது. சூரல் மலையில் கொட்டு மழையிலும் மீட்பணி இரண்டாவது நாளாக துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு பார்த்திங்கன்னா ஒரு தேசிய பேரிடராக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 180 பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 200 மேற்பட்டவர்கள் வந்து காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து அதாவது தப்பி வந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலை தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் யூகிக்க முடிகிறது. இருந்தாலும் மீட்கப்பட்ட அதாவது நேற்றும் இன்றும் மீட்கப்பட்ட மக்கள் ஒரு 3000 மேற்பட்ட மக்கள் வந்து வயநாடை சுற்றி இருக்கக்கூடிய 45 முகாம்களில் வந்து கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த மேப்பாடிங்கிற இந்த அரசு பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 600 பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 600 பேர் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக தங்க வைக்கப்பட்டுள்ளதால் இவர்கள் வந்து எப்படி பயன்படுத்திய பொருட்களை வந்து அப்புறப்படுத்தணும், ஏன்னா இது எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது அங்கே வந்து சுகாதாரத்தை வந்து பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்காக பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் அதாவது கல்லூரி மாணவிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அவர் பேராசிரியர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. எந்த கேன நம்மளை உடலில் தங்கியிருக்கிற ஜனங்கள்டு நம்ம அவருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிட்டு எந்த கேன பாருங்க. ഞങ്ങൾ അമ്പലവയൽ കാർഷിക കോളേജ് അതായത് കേരള അഗ്രികൾച്ചർ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ നിന്നും വരുന്ന അധ്യാപകനും വിദ്യാർത്ഥികളുമാണ്. അപ്പോൾ ഞങ്ങൾ ഞങ്ങളുടെ NSS യൂണിറ്റിൻ്റെയും അതുപോലെ തന്നെ സോഷ്യൽ സർവീസ് യൂണിറ്റിൻ്റെയും ഭാഗമായിട്ട് ഞങ്ങൾ ഇവിടെ നമുക്കറിയാം ഒരുപാട് ജനങ്ങൾ ദുരിതം അനുഭവിച്ചുകൊണ്ട് ഈ ക്യാമ്പിൽ ഇപ്പോൾ താമസിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ അവർക്ക് വേണ്ടിയിട്ട് ഞങ്ങൾ രണ്ട് കാര്യങ്ങളാണ് ചെയ്യുന്നത്. ഒന്ന്, നമുക്ക് ഓരോ റൂമുകളിലും പോയിട്ട് അതുപോലെ തന്നെ അവരുടെ കോമൺ ടോയ്ലറ്റുകളിലെല്ലാം പോയിട്ട് നമ്മൾ അവരുടെ ക്ലീനിങ് ആക്ടിവിറ്റീസ് നമ്മൾ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട്. നമ്മളിപ്പോൾ ഏകദേശം 40 കുട്ടികളും അധ്യാപകരുമാണ് ഇവിടെ ഉള്ളത്. പിന്നെ രണ്ടാമത് കാര്യം നമ്മൾ ചെയ്യുന്നത്, നമ്മൾ ഈ സാനിറ്ററി നാപ്കിൻസ് അതുപോലെ തന്നെ കുട്ടികളുടെ സ്നഗ്ഗി പോലെയുള്ള വേസ്റ്റുകൾ ഒരിക്കലും പബ്ലിക് സ്ഥലങ്ങളിലോ അല്ലെങ്കിൽ ടോയ്ലറ്റുകളിലോ നിക്ഷേപിക്കാൻ പാടുള്ളതല്ല. ഇത്രയും ആളുകൾ തിങ്ങിപ്പാർക്കുന്നൊരു സ്ഥലമായതുകൊണ്ട് തന്നെ നമുക്കത് വളരെ ഒരു സീരിയസ് ആയിട്ടുള്ളൊരു ഇഷ്യൂ തന്നെയാണ്. നമ്മൾ ഓരോ റൂമുകളിലും പോയിട്ട് അതെങ്ങനെ അത് ഡിസ്പോസ് ചെയ്യണമെന്നുള്ള രീതിയിൽ അവർക്ക് അതിന് വേണ്ടുന്ന കവറുകൾ അത് ഡിസ്പോസ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടുള്ള കവറുകൾ കൊടുക്കുകയും അതെവിടെയാണ് ഡിസ്പോസ് ചെയ്യേണ്ടത് എന്നുള്ള കാര്യം പറഞ്ഞു കൊടുക്കുകയും ചെയ്യുകയാണ് ചെയ്യുന്നത്. ഞങ്ങൾ ശുചിത്വ കേരള മിഷനോടുകൂടി സഹകരിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ ഈ പ്രവർത്തനം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அதாவது சுகாதாரம் என்பது வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதுனால தான் இந்த சுகாதார பணிகளை வந்து கல்லூரி மாணவிகள் வந்து இணைந்து பேராசிரியர்களும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரல் மலை பக்கத்திலிருந்து தப்பித்து வந்த ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களை வந்து மீட்பு படையினர் வந்து எப்படி மீட்டுட்டு வந்தாங்கங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்களே குடுங்கி போய சமயத்து நீங்களே ரஷ்டா பிரவர்த்தனம் எங்கேயானு நடந்தது அவிட അവർ വേഗം വന്ന് ഞങ്ങൾ അവർ കഴിച്ചിലാക്കി. പിന്നെ അങ്ങനെ വണ്ടി വന്ന് ഞങ്ങൾ വണ്ടിയിൽ അങ്ങനെ വന്ന് ഞങ്ങൾ നേരെ പിന്നെ ഇങ്ങോട്ട് വന്നു. ഇവിടെ നിന്ന് ഭക്ഷണം കിട്ടി, ഭക്ഷണം റൂം കാണിച്ചെന്ന് അങ്ങനെ. പിന്നെ സാധനങ്ങളൊക്കെ കൊടുന്നു വന്ന്, വെള്ളം കാര്യങ്ങളെല്ലാം അവരുടെ കൊടുന്നു വന്ന്. നിങ്ങൾ പറയും, നിങ്ങൾ എവിടെയാണ് പെട്ടുകിടന്നത്? നിങ്ങളെ രക്ഷാപ്രവർത്തനം വേണ്ടി വന്ന ആൾക്കാർ എങ്ങനെയാണ് രക്ഷിച്ച് ഇവിടേക്ക് കൊണ്ടുവന്നത്? അവർ പിന്നെ അവർ കാട്ടിൽ കൂടെ വന്നിരുന്നു, എന്നിട്ട് ഞങ്ങളോട് പറഞ്ഞ് നമുക്കിങ്ങനെ പോകാം, ഇത് കൂടെ പോകാമെന്ന്. അങ്ങനെ പോയി അവർ വണ്ടിയൊക്കെ കുടുങ്ങി, അവർ കയറൊക്കെ കെട്ടി അതൊക്കെ കയറ്റി, എന്നിട്ടാണ് ഞങ്ങൾ കുറച്ച് ആൾക്കാരനെ കൊണ്ടുപോയത്. അവർ ഞങ്ങളൊരു വലിയൊരു മലൻ്റെ മുകളിൽ കൂടെയൊക്കെ ആയിരുന്നു പോയിരുന്നത്. എങ്ങനെയാണ് നിങ്ങൾ അവിടെ നിന്ന് രക്ഷപ്പെട്ടത്? ഈ ഉരുൾപൊട്ടിൽ കണ്ടപ്പോൾ നിങ്ങൾക്ക് എങ്ങനെയാണ് നിങ്ങൾ ഫീൽ ചെയ്തത്? അവിടെ നിന്ന് എങ്ങനെയാണ് രക്ഷപ്പെട്ടത്? അവിടുന്ന് അങ്ങനെ ഭയങ്കരമായ സൗണ്ടും പിന്നെ സ്മെല്ലും ഒക്കെ ആയിട്ട് ഭയങ്കര ഒച്ചയിൽ ഞങ്ങൾ ഓടിയതായിരുന്നു. ഞങ്ങൾ കാട്ടിലേക്ക് ഓടിയതായിരുന്നു. ഒരു കാപ്പിക്കാട്ടിൻ്റെ ഉള്ളിലേക്കാണ് ഞങ്ങൾ ഓടിപ്പോയത്. നിങ്ങൾക്ക് ഉൾക്കാട്ടിലേക്ക് ഓടി പോകുമ്പോൾ പേടിയുണ്ടായിരുന്നോ? എന്താണ് നടക്കുക എന്നുള്ളത്? ആന ഉണ്ടായിരുന്നു, ആന ഉണ്ടെന്ന് പറയുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ആന നമ്മൾ അപ്പോൾ ആനൊന്നും നമ്മൾ ശ്രദ്ധിക്കൂല. നമ്മൾ ഓടി, നമ്മൾ നോക്കി ഓടുകയല്ലേ. അപ്പോൾ അങ്ങനെ ഓടിപ്പോയി. അട്ടയും കുടുംബത്തിലുള്ള എത്ര പേരെയാണ് രക്ഷാപ്രവർത്തകർ വന്ന് രക്ഷിച്ചത്? അവിടെ ഒരു 5-6 കുടുംബം ഉണ്ടായിരുന്നു. അവരെ എല്ലാവരെയും രക്ഷപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അവരുടെ ഒരുപാട് സഹകരണമാണ് നമുക്ക് ഉണ്ടായിരുന്നത്. തന്നെ അവർ ഞങ്ങൾ എടുത്തു വന്ന് നമുക്ക് ഇന്ന വഴിയിൽ കൂടെ പോകാം, പിന്നെ നിങ്ങൾ വരി എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ അവരങ്ങനെ ഞങ്ങളെല്ലാവരും കുട്ടികളെ എല്ലാവരെയും
കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. പിന്നെ അവരുടെ വണ്ടി അവിടെ, അപ്പം ഞങ്ങൾ താഴെ ഇറങ്ങിയപ്പോഴത്തിനും ഒരു വലിയ കുന്നായിരുന്നു, ആ കുന്നിൻ്റെ മുകളിൽ താഴേക്ക് ഇറങ്ങിയപ്പോഴത്തിനും അവരുടെ വണ്ടിയും കൊണ്ട് വന്നിട്ടുണ്ടായി. പക്ഷെ വണ്ടിയൊക്കെ അവർ കുടുങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നു, വണ്ടിയൊക്കെ കുടുങ്ങി അത് വേറെ വണ്ടി വന്ന് അവർ കയറും കൊണ്ടൊക്കെ വലിച്ചു കെട്ടി എന്നിട്ടൊക്കെയാണ് ഞങ്ങളെ കൊണ്ടുവന്നത്. அதாவது இவங்களை வந்து மீட்பு படையினர் வந்து மீட்டு கொண்டு வந்து இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம இந்த முகாமில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பயம் போல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா யாருனாலையும் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் பேச முடியாத ஒரு அவங்களுக்கு அந்த அந்த சமயத்தில் ஏற்பட்ட அந்த பயம் வந்து இன்னும் விலகலை. எல்லாருமே வந்து ஒரு பயத்தில் தான் வந்து தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த அங்கே இருக்கக்கூடிய மலைகள் மீது ஓடி அவங்க வந்து தப்பிச்சிருக்கிறாங்க. நேற்றைக்கு வந்து பாதுகாப்பு படையினர் போய் அவங்களை மீட்டு இந்த முகாமுக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்களுடைய மனநிலைங்கிறது வந்து ஒரு ஒரு பீதியோட தான் இருந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர்லேருந்து இந்த மக்கள் தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூரல் மலைங்கிறதும் அதே போல் அந்த முண்டக்கயம் அப்படிங்கிற பகுதி மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மலைப்பகுதியாக இருந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகளை மனதை வந்து கவரக்கூடிய ஒரு மலைப்பகுதியாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த பேரிடர் பார்த்திங்கன்னா அந்த பகுதி முழுமையாக முற்றிலுமாக அழித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிராமங்களை முழுமையாக அழித்திருக்கிறது. அந்த பகுதி மக்களில் வாழ்ந்த மக்களையும் வந்து பலரையும் வந்து அது வந்து உயிர் பலி வாங்கியிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பாதுகாப்பாக இந்த முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அந்த நிலச்சரிவினுடைய பயம் நீங்காத ஒரு மனநிலையில் தான் இந்த மக்கள் வந்து காணப்படுகிறார்கள். சந்தோஷ், நீங்கள் சொன்ன மாதிரி சூரல் மலை மற்றும் முண்டக்கையில் தான் அதிகப்படியான நிலச்சரிவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 100 மேற்பட்ட வீடுகள் வந்து சூரல் மலையில் வந்து மண்ணில் புதையிருக்கு. வயநாட்டில் மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்படலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில் 200 பேரின் நிலை என்னன்னு தெரியல. அவங்கள வந்து காப்பாற்றும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது, இதற்கிடையில் தேசிய பேரிடர் மீட்படையினர் என்ன சொல்றாங்க, அவர்களை மீட்கும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த கிட்டாட சூழ்நிலையில். கடந்த 2018 ஆண்டே பார்த்தீங்கன்னா இந்த அந்த மலையில், அதாவது முண்டக்கயம்ங்கிற அந்த மலைப்பகுதி மேலே வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவில் ஏற்பட்டு ஒரு சிறிய பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால தான் அந்த மக்கள் வந்து தைரியமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பெரிய அளவில் நிலச்சரிவோ அல்லது பாதிப்புகளோ வராதுங்கிற ஒரு தைரியமான ஒரு மனநிலையில் தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2018 ஆண்டு நடந்த நிலச்சரிவிலேயே அந்த மலைப்பகுதியானது பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் பெய்த அந்த கனமழை வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த மலைப்பகுதியிலேருந்து ஒரு பகுதியே வந்து உடைந்து இந்த பகுதியை வந்து தாக்கியிருக்கிறது. இந்த சூரல் மலை பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா அந்த முண்டக்கயம் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த மண் மற்றும் பாறைகள் வந்து தங்கள் கிராமத்துக்கு வந்து வராது, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோங்கிற ஒரு தைரியத்தில் தான் அந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த பகுதியை தான் முழுமையாக சேதப்படுத்தியிருக்கிறது. இந்த முண்டக்கயம் பகுதியிலிருந்து அந்த மலை பெயர்ந்து வந்து தான் இந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மலைப்பகுதி வந்து 2018 ஆண்டு பெய்த கனமழையின் போது மிகப்பெரிய ஒரு சிறிய அளவிலான பாதிப்பை சந்தித்திருந்த நிலையில தான் தற்போது பெய்த மழை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் பாதிப்பையும் இந்த மக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். சந்தோஷ், இதுவரைக்குமே 3000 மேற்பட்டவர்கள் நிலச்சரிவில் இருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வயநாடு சுற்றி எத்தனை நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அங்கு செய்து கொடுக்கப்படுகிறதா, அது பற்றி சொல்லுங்க சந்தோஷ். கிட்டத்தட்ட 45 முகாம்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 45 முகாம்கள்லையுமே பார்த்திங்கன்னா அங்கே மீட்கப்பட்ட மக்கள் அந்த 2 கிராமங்கள், அதாவது முண்டக்கயம் சூரல் மலைங்கிற இடத்துலேருந்து வந்த மக்கள் 3000 மேற்பட்ட மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 45 முகாம்கள்லையும் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து தற்போது வந்து முழுமையாக செய்து கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய மொத்த உடைமைகளையும் இழந்து ஒரு நிர்கதியான ஒரு நிலையில் தான் வந்து இந்த முகாம்களில் தங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நேரம் மாற்றிக்கிறதுக்கான உடை கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. அதனால தான் அதிகாரிகள் இப்போ வந்து என்ன கவனம் செலுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல நல்ல தரமான உணவு கொடுக்கணும், அதே போல் குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும், அதே போல் அவர்களுக்கு தேவையான உடைகள் மாற்று உடைகளை வந்து செய்து கொடுக்கணும், அதே போல் சுகாதாரத்துலேயும் கவனம் செலுத்தணுங்கிற முறையில் தான் இந்த உயிர் தப்பி வந்து அதாவது உயிரோடு மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவையான இந்த 4 விஷயங்களில் அதிகாரிகள் வந்து தற்போது கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது உயிரை தப்பி வந்த மக்கள் எல்லாம்
எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வீடு வந்து, அதாவது அவர்கள் தங்கியிருந்த குடியிருந்த வீடுகள் வந்து முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அந்த இடத்துல போய் இனி மீண்டும் இவர்களால் வந்து தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து தொடங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவருடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த முகாமை விட்டு வெளியே போயிட்டா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பெரும்பாலான மக்களினுடைய மனநிலையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம கடந்த 2 நாட்களாக இந்த மக்களிடத்துல பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன வருத்தமும் ஒரு கவலையோட தான் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க. அந்த ஒரு கவலை வந்து அந்த மக்களிடத்த இருக்குது அப்படிங்கிறது நம்மளால அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த முகாமை விட்டு வெளியே போனால் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குடியிருப்புங்கிறது அவசியமாக தேவைப்படுது. இவங்க வந்து அந்த இந்த பகுதி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதியில் நிச்சயமாக இனி போய் இவங்களால குடியிருக்க முடியாது. அதனால் மாற்று இடத்துல எந்த இடத்துல நமக்கு ஒரு மாற்று குடியிருப்பை ஏற்படுத்தி அங்கே தங்களுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.